நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் விழுப்புரம் சென்டரை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ விழுப்புரம் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான ஃபிசிக்கல் வந்து முடிவடைஞ்சிருக்கு, அதாவது ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளை வந்து நிறைவடைந்திருக்கு சரிங்களா. ஸோ விழுப்புரம் சென்டரை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு இங்கே வந்து ஃபிசிக்கல் வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் இப்போ செலக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலை பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 2256 பேர் வந்து போலீஸ்க்கான ரைட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஸோ இந்த தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ அதன்படி 2256 பேரில் ஆப்சண்ட் ஆனவங்க ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 663 பேர் சரிங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஸோ இதில் ஆப்சென்ட் ஆனவங்க ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 663 பேர். ஸோ இதில் செலக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1593 பேர் சரிங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஸோ இது மூணு முடிச்சு இதில் செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1593 ஆண்கள் வந்து செலக்டாக இருந்தாங்க. ஸோ இந்த செலக்ட் ஆன 1593 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வான உடல் திறன் போட்டிகள் வந்து நடந்தது சரிங்களா. ஸோ ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடந்தது. ஸோ அதில் ஆப்செட் ஆனவங்க ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட எண்ணிக்கை 184 பேர் சரிங்களா. ஸோ 184 பேர் அப்படின்றது ஆப்சண்ட்டு ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை. ஸோ இந்த இரண்டாம் கட்ட உடல் திறன் போட்டிகளில் செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1409 பேர் வந்து செலக்டாக இருக்காங்க சரிங்களா. ஸோ இரண்டாம் கட்ட உடல் திறன் போட்டிகளில் செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தமாக இந்த 1593 பேரில் 1409 பேர் வந்து மொத்தமாக வந்து செலக்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கை சரிங்களா. ஸோ இந்த செலக்ட் ஆன 1409 பேருக்கு தான் அடுத்த கட்டமாக மருத்துவ பரிசோதனை வந்து நடக்கிறதுக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் பற்றின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த 700 பேர் வந்து போலீஸ்க்கான ரைட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 700 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதுக்கடுத்து என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஸோ இதில் பங்கேற்பதற்கான அழைப்பு கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இந்த 700 பேரில் செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஸோ இது மூணு முடிச்சு செலக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 417 பேர் வந்து செலக்டாக இருந்தாங்க. ஸோ 283 அப்படின்றது ஆப்சண்ட் ஆனவங்க ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை சரிங்களா. ஸோ இந்த செலக்ட் ஆன 417 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வான ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 முதல் இவங்களுக்கான ஃபிசிக்கல் ஈவெண்ட் வந்து தொடங்கிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் சென்டரை பற்றின அப்டேட் சரிங்களா. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு, பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஈவெண்ட் மட்டும் இருக்குது. ஃபிசிக்கல் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 வந்து தொடங்குது சரிங்களா. ஸோ இந்த தகவல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செய்தித்தாள்கள் மூலமாக வந்து கலெக்ட் பண்ணது தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சென்டர் பற்றின அப்டேட்டை வந்து தெரிஞ்சாலுமே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.